ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின்ஸ் மாம் சேனல். ஸோ நான் இன்றைக்கி நம்மளோட ஆரிஃப்ளேமில் இருக்கக்கூடிய ஃபெமினல் சானிட்டரி பேட்ஸை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம இருக்க லேடிஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் சானிட்டரி பேட்ஸு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லேடிஸ்க்குன்னு வந்து மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக பேட்ஸுக்கான எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஸோ லேடிஸ் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் தேவையான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம அம்மாக்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சானிட்டரி பேட்ஸ் எல்லாம் அப்போ யூஸ் பண்ணலாம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து துவச்சி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருந்தாங்க, ஆரோக்கியமாக இரு்க்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களாம் ஒரு 10 குழந்தைங்களை கூட பெற்று எடுத்துக்கிட்டாங்க, ஓகே இல்லையா? ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்க. பட் எப்போ நம்ம வந்து நாப்கின்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அதுலேருந்து நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது இல்லையா? ஸோ அது நாப்கின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சானிட்டரி பேட்ஸ்லேயே வந்து நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணதும் இருக்குது, ஓகே? ஸோ நார்மலாக ஒரு சானிட்டரி பேட்ஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து காட்டன் இருக்குது, பஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த பஞ்செல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, குப்பை காகிதம், இந்த பழைய அட்டை, ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. அதை வந்து ஒரு கூல் மாதிரி காய்ச்சி பஞ்சு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த பஞ்சை கலரை மாற்றுறதுக்கு, ஏன்னா நம்ம ஒயிட்டாக இருந்தால் தான் வாங்குவோம் இல்லையா, ஸோ அதனால் அது வந்து ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும். ஸோ அப்போ அந்த கலரை மாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யூஸ் பண்ணுறப்ப என்னாகணும், நமக்கு ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் நமக்கு வந்து அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, இந்த வந்து லிக்விடாக இருக்கிறது வந்து நல்லா கெட்டியாக மாற்றுறதுக்காக, அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த ரயான் கெமிக்கல்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நமக்கு ஃபைனலாக ஒன்று வந்து வரும். ஸோ அதுவும் அந்த அடோரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் கூட அதில் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி வர பேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கொடிய நஞ்சு, ஒரு விஷம் அப்படின்னு சொல்லலாம், ஓகே? ஸோ அது வந்து என்னாகும் அப்படின்னா நம்மளோட பாடிக்குள்ளே, நம்மளுடைய கர்ப்பப்பை வழியாக அது என்னாகும் அப்படின்னா, இந்த மாதிரியான சானிட்டரி பேட்ஸ், ரசாயனம் கலந்த, ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த சானிட்டரி பேட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறப்போ, சென்சிட்டிவான ஏரியாவில் நம்ம வைக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா, அந்த கர்ப்பப்பை வழியாக உள்ளே போய் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதெல்லாம் 7 இயர்ஸ் 11 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் அப்படியே தங்கி இருக்கும். ஸோ அப்படி நம்ம பாடிலேயே அதெல்லாம் தங்குறப்ப என்ன ஆகுனா, நமக்கு வந்து இந்த நீர்க்கட்டிகள், பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி, அந்த ஃபைப்ராய்டு அது கட்டிகள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு, தைராய்டு, அந்த இச்சிங் ப்ராப்ளம்ஸு, வெள்ளப்படுறது, டிப்ரெஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரு சிதைவு ப்ராப்ளம்ஸு, ஸோ வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ப்ராப்ளம், ப்ரெஸ்ட் கேன்சரு, ஹார்மோனல் இன்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறையா டிசீஸ் வந்து நமக்கு வரும், ஓகே? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ப்ராடக்டை நம்ம சென்சிட்டிவான ஏரியாவில் நம்ம வைக்கிறப்ப தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்ம வந்து பிரவணம் பண்ண முடியும், ஓகே? ஸோ ஒரு வந்து உயிர் வளரக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு சென்சிட்டிவான ஏரியாவில் நம்ம வந்து ப்ராப்பராக ஹைஜீனிக்காக நாம் வச்சுக்கணும் கண்டிப்பாக, ஓகே? ஸோ அதுக்கான ஒரு ரெமடி தான் நம்ம ஆரிஃப்ளேம் கொண்டாந்துருக்காங்க, ஃபெமினல் சானிட்டரி பேட்ஸ், ஓகே? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் நேச்சுரல், ஓகே? ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 100% லீக் ப்ரூஃப், ஓகே? ஸோ இந்த லீக்கேஜ் எல்லாம் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துல நம்ம வந்து சும்மா ஒரு 6 hours வந்து உடனே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இது வந்து தாங்கும், ஓகே? ஸோ ஃபுல் அப்சார்ப்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ ஸ்பெஷல் ஜெல் டெக்னாலஜி இருக்கிறதுனால நல்ல டபுள் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ஆனியன் சிப் இருக்கிறதுனால நமக்கு ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ரேஷஸ்ஃப்ரீ, ஓகே? ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே வந்து நம்மளுடைய சானிட்டரி பேட்ஸ்லாம் கிடையாது, ஓகே? ஸோ இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பயோடிகிரேடபிள், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மற்ற சானிட்டரி பேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கி போகிறதுக்கு வந்து, அதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண சானிட்டரி பேட்ஸை நான் சொல்கிறேன், ஸோ கிட்டத்தட்ட அது மக்கி போகிறதுக்கு 500-800 வருஷம் கூட ஆகும், ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு பேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் இருந்ததாக ஒரு பேடாக இருக்கும், ஓகேங்களா? பட் நம்மளோட சானிட்டரி பேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள், அதாவது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, ஓகே, நேச்சுரல், ஓகே? ஸோ இதில் நமக்கு காட்டன் சர்ஃபேஸ் மூலிமா நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பேக்கேஜோடு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பேட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ 10 பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைஸ் இருக்குது, லார்ஜ் அண்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குது. ஸோ உங்களுடைய பிளட் ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சைஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அப்சார்ப் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ
ஸோ நம்மளோட பேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வச்சுருக்கிறது எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ். ஓகே, ஸோ இந்த சைஸில் வந்து நம்ம இதில் வந்து வாட்டர் இது பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தின் லேயர் தான், ரொம்ப வந்து ஹெவியாலாம் இருக்காது. ஸோ நம்ம வந்து வச்சுருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து கம்ஃபோர்டபுளாக இருக்கக்கூடியது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 100% வந்து லீக்கேஜ் ப்ரூஃப். ஸோ ஃபுல் அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து வாட்டர் மிக்ஸ் வாட்டர் இது பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஸோ வச்சதுலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் இருக்கும். இதில் இந்த ஆனியன் சிப் இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸோ எந்த ஒரு இச்சிங்கோ இந்த மாதிரி எந்த ஒரு அலர்ஜி இந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்மளோட பேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஓகே, நான் ஒரு ஃபுல் வாட்டருமே நான் ஊற்றிருக்கேன். ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா உடனே உங்களுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இதே இருக்காது. ஓகே, ரொம்ப ஒரு ட்ரையாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நல்ல ஒரு ட்ரைனஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம வச்சுருக்கிறதே தெரியாமல் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக சேஃபாக இருக்கக்கூடிய இது. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா கீழே எந்த ஒரு வாட்டர் எதுவுமே இருக்காது. ஸோ அவ்வளோ ஒரு பியூர் நேச்சுரல் நமக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம எதுவும் இல்லாமல் பயோடிகிரேடபிள் அப்படிங்கிறதுனால இது ஈஸியாக மக்கியும் போயிடும். ஓகே, ஸோ நம்ம வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஒரு சஸ்டைனபிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட சானிட்டரி பேட்ஸு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஈரங்கிறதே கிடையாது. ஓகே, ஸோ நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் இருக்குது. நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் வாட்டர் நான் ஊற்றிருக்கேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் நமக்கு இதில் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதேங்கிறதே கிடையாது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஒரு தின்னான லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சானிட்டரி பேட்ஸ். ஓகே, ஸோ இந்த சானிட்டரி பேட்ஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த பேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து நல்லா நம்ம சுத்தமாக நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு வெளியேற்றுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லீக்கேஜ் அப்படிங்கிறதே நமக்கு இருக்காது, 100% லீக்கேஜ் ப்ரூஃப். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து நமக்கு கம்ஃபோர்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அண்டு குளோரின் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ வேலைக்கு போகிற லேடிஸ் கூட இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த ஆனியன் சிப் இருக்கிறனால இந்த வந்து அலர்ஜி இந்த இச்சிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. பிளாஸ்டிக்ஸுங்கிறதே கிடையாது, பேரபன் ஃப்ரீ. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அடோரை கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இல்லைனாலும் இந்த ஆனியன் சிப்பே வந்து நம்மளுடைய அடோரை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹைஜீனிக்காக நம்மளால் வச்சுக்க முடியும். எந்த ஒரு ரேஷஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. டெர்மட்டாலஜிக்கலி இது டெஸ்டட். ஓகே, 100% வந்து லீக்கேஜ் ப்ரூஃப். ஓகே, ஸோ நம்மளோட சானிட்டரி பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் நமக்கு கிடைக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் இருக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து சர்டிஃபைடு ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ 100% வந்து சேஃபான ப்ராடக்ட்டும் கூட. ஸோ ஏகோ ஃப்ரெண்ட்லி, ஓகே, என்விரான்மெண்டல் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ மெயினாக பயோடிகிரேடபிள் அப்படிங்கிறதுனால ஈஸியாக மக்கியும் போயிடும். நம்ம வந்து என்விரான்மெண்டலாக எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த சானிட்டரி பேட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு எவ்ரி மந்த் வந்து நமக்கு தேவைப்படும் வீட்டில் இருக்க லேடிஸ்க்காக. ஸோ அதுக்காக நம்ம ஆரிஃப்ளைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் மூலமாக வாங்கிக்கலாம். ஆஃபரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சானிட்டரி பேட்ஸ் வாங்குறப்போ ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டருக்கு உங்களுக்கு 10% லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதே சப்ஸ்கிரிப்ஷன் போடுறப்போ என்ன ஆகும்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அடுத்த மந்த்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 20% வந்து சானிட்டரி பேட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் 10% கிடைக்கும். டோட்டலாக 30% உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த சானிட்டரி பேட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஸோ லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மந்த் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அந்த மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் எகெயின் நியூவாகவும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் எப்படி ஆரிஃப்ளேமில் போடுறது அப்படிங்கிறதையும் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ஆரிஃப்ளேமில் இருக்கக்கூடிய ஃபெமினல் சானிட்டரி பேட்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி போடுறது அப்படின்னா ஸோ நம்மளோட ஆரிஃப்ளேம் ஷாப்பிங் ஆப்புக்குள்ளே நம்ம போயிடணும். ஓகே, ஸோ ஷாப்பிங் ஆப்புக்குள்ளே போயிட்டு ஸோ நம்மளோட பேட்ஸோட சாய்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் கேட்டலாகில் இருந்தும் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இதில் போய் சர்ச் பண்ணிக்கிறேன், ஓகே, பேட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்த அப்படின்னாலே நமக்கு ரெண்டு சைஸ் காமிக், ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜ் லார்ஜ், ஓகே. ஸோ உங்களுக்கு சைஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து சானிட்டரி பேட்ஸ் லார்ஜ் கொடுக்குறேன், ஓகே. ஸோ இப்போ நான் லார்ஜ் கொடுத்ததுன்னு வந்து என்ன ஆகுனா எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு, ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு நார்மலான சப்ஸ்கிரிப்ஷன் போடுறப்போ நார்மல் உங்களுக்கு வரும், ஓகே, ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து லாயல்ட்டி டிஸ்கவுண்ட், ஓகே. இப்போ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1 அப்படிங்கிற மாதிரி காமிக்குது இல்லையா, அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், ஓகே. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கேட்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி பேட்ஸ் வந்து உங்களுக்காக கஸ்டமர் இருக்கான்னு சொல்லிட்டு மை செல்ஃப் அப்படின்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம், கஸ்டமர் அப்படின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகே. அப்போ நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆன் ஆயிடுச்சு, சப்ஸ்கிரைபடு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அடுத்த மந்த், ஓகே, இப்போ நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்த மந்த் நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி நான் போடுறப்போ பிளேஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 30% டோட்டலாக கிடைக்கும், அதாவது 20% வந்து இனிஷியலாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ப்ராடக்ட்டில், அது இல்லாமல் லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ராவாக 10% அப்படிங்கிறப்ப 30% நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அடுத்தடுத்த மாதமும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ இது நல்ல ஆஃபர். ஸோ எவ்ரி மந்த் வந்து இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் தேவைப்படும், ஓகே. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வர முடியும், ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கான ப்ராடக்ட். ஸோ இந்த அவேர்னஸை கண்டிப்பாக நிறைய லேடிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், ஓகேவா கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ், ஓகே. தேங்க்யூ டியர்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஓகே. தேங்க்யூ ஆல். ஸோ இது எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோடும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.